காலேஜ் படிக்கும் போதே இமேஜ்ல சிடெக்கையும் சேர்த்து படிக்கணும். இங்க மொத்தம் 7 கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸ்ல நூத்து கணக்கான வேலை. இமேஜ் will transform your image. Hey friends, welcome to my channel. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆயில் பெயிண்டிங் எஃபெக்டில் எப்படி ஒரு ஃபோட்டோ க்ரியேட் பண்ண தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து எஃபெக்ட்ஸ் பாக்ஸோட ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆயில் பெயிண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதும் ரெண்டு ஆப்ஷனாக சிப்ஃபைல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் பாக்ஸை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பர்ட் கியர் இருக்கும். ஸோ அதை கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஃபைலை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன்லேருந்து எஃபெக்ட்ஸ் பாக்ஸ் இன்ஸ்டாலேன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் வந்து ஃபைலில் போய்ட்டு அதில் ஸ்கிரிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு போயிட்டீங்கன்னா ப்ரௌசர் இருக்கும். ஸோ ப்ரௌசரில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்டால் பண்ண ஃபைலில் போய்ட்டு இன்ஸ்டாலேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் பாக்ஸ் இன்ஸ்டால் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லோட் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்கள் பிசியை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் சிஸ்டத்தை. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணதும் நெக்ஸ்ட்டு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்க எஃபெக்ட் வந்து ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட்ஸை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸோ அதை வந்து எக்ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணதும் நார்மலாக நம்ம ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுத்து ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைனா கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ கொடுத்தும் நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணதும் வேறு விண்டோஸ் இருக்கும். ஸோ விண்டோஸில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ விண்டோஸில் போய்ட்டு எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் அந்த எஃபெக்ட்ஸ் பாக்ஸ் வரும். ஸோ இல்லைனா வராது. ஸோ அதில் வந்துட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு பாக்ஸில் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம எஃபெக்ட்ஸ் ஆயில் பெயிண்டிங் ஆல்ரெடி எக்ஸ்டால் பண்ணியிருக்கதா அதில் ப்ளே பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் டு நியூன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காகவே பேக்கில் வந்து லேயர் வைஸ் லேயராக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஃபோட்டோ ஆயில் பெயிண்டிங் ரெடி ஆகிட்டு. ஸோ இதை வந்து மேலே இருக்க ஐ மார்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இதில் வந்து சின்ன ஒரு ஃப்ரேம் மாதிரி கொடுக்கறதுக்கு ரெக்டாங்கிள் டூலை கிளிக் பண்ணி நீங்கள் லைட்டாக மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதில் வந்துட்டு ஃபில் கலர் கொடுக்கானா ஸ்டோக் வந்து கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கேன். ஸோ நான் பிளாக் தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அது மூவ் பண்ணி வச்சுருங்க. மூவ் பண்ணி வச்சுட்டு ஒரு நியூ லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் வச்சுன்னா ஒரு லைட்டிங் கொடுக்கறதுக்காக நியூ லேயர் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரஷ் டூல் கிளிக் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நான் இந்த கலர் ஃப்ரண்ட் கலர் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நார்மலாக வந்துருக்கிறத லைட்டிங்காக மாற்றிட்டு ஸோ நெக்ஸ்ட் மூவ் டூலை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் மாற்றி வச்சுருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து என்னோடய லோகோ வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ கொடுத்து என்னோடய லோகோ ஆட் பண்ணுறேன் இதில். ஸோ இந்த லோகோ வந்து எப்படி க்ரியேட் பண்ணான்னு வீடியோ வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் அந்த லோகோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களை எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் வச்சுருங்க. ஸோ இந்த லோகோ வச்ச பிறகு ஸோ ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒப்பாசிட்டி கம்மி பண்ணதுனால என்னதுன்னா நம்ம இமேஜில் அது அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ் கொடுத்து உங்களுக்கு என்ன நேம் பண்ணுமோ அந்த நேம் கொடுத்து ஜேபிஜி ஃபார்மெட்டில் சேவ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோவை நான் காணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.